வெல்கம் டு சவுத் சினிமா அப்டேட். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம யாரோட அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறுகிய காலத்தில் ரொம்ப முன்னணி நடிகையாக வளம் வந்துட்டுருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா விஜய் கூட ஒரு படம் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீர்த்தி சுரேஷ் இப்போ ஒரு முக்கியமான படத்தில் நடிச்சிட்ருக்குறாங்க. அப்படி என்ன படம்னு பார்த்திங்கன்னா நம்ம நடிகை சாவித்ரி அவங்கள மாதிரி, அதாவது அவங்களோட கதை வந்து இந்த படமாக உருவாகிட்டுருக்கு. அந்த படத்தில் நடிகை சாவித்ரியாகவே கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. தனி முத்திரை பதிச்சிருக்காங்க டோலிவுட்டில். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முன்னணி நடிகையாக வளர்ந்துருக்காங்க. அது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடிகர் பவன் கல்யாணோடு சேர்ந்து அஞ்சாவது வாசி அப்படின்ற ஒரு படமும், சூர்யா கூட கேங் அப்படின்ற திரைப்படமும் நடிச்சிட்டு வந்து அது ரொம்ப மகா ஹிட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சாவித்ரியோட வாழ்க்கையில் வாழ்க்கை வரலாறுன்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நடிகர் திலகம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க படத்துக்கு. ஸோ இந்த படத்தை பார்த்திங்க அப்படின்னா வைஜெயந்தி மூவிஸ் நிறுவனம் இணைந்து ஸ்வான் சினிமாவும் ரெண்டு சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாவித்ரியா கீர்த்தி சுரேஷும் பத்திரிகையாளராக சமந்தாவும் நடிச்சிருக்காங்க. ஜெமினி கணேசன் வேடத்தில் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் நடிக்கிறாரு. சமந்தாவுக்கு ஜோடியா, அர்ஜுன் ரெட்டி, புகழ், விஜய், தேவரகொண்டா நடிச்சு வராங்க. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் திலகம் சாவித்ரியாக நடிப்பதை கீர்த்தி சுரேஷ் ஒரு பேட்டியில் கூறியிருக்காங்க. சாவித்ரி போல் நடிப்பது ரொம்ப கடினம், இந்த படத்தில் நடிக்க அவருடைய படங்களை திரும்ப திரும்ப பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவருடைய மிகையற்ற நடிப்பும் உடல் மொழியும் பிரமிக்கத்தக்கவை. நடிகர் திலகமாக நடித்தது என் நடிப்பு வாழ்க்கையை பெருந்தன்மையில் மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டிலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்தோடனே அந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.